நீதி வேண்டும் நியாயம் வேண்டும் நீதி வேண்டும் நியாயம் வேண்டும் நீதி வேண்டும் நியாயம்
Thank you.
வன்னியர்களுக்கான தனி இட ஒதுக்கீட்டை இன்றைக்கு ரத்து செய்திருக்கிறார்கள் என்று சொன்னால் எந்த அளவிற்கு வன்னியர்கள் மீது வன்மமோடும் வஞ்சகத்தோடும் இருக்கிறார்கள் என்பதை இது இன்னைக்கு மக்கள் மத்தியிலே எடுத்துக்காட்டுகின்றது. அதோடு மட்டுமல்ல, இன்றைக்கு உயர்நீதிமன்றம் சொல்லப்பட்டிருக்கிற காரணங்களிலே மக்கள் தொகை கணக்கெடுப்பை பற்றி கூறியிருக்கிறார். 1937 ஆண்டு எடுக்கப்பட்ட மக்கள் தொகையின் அடிப்படையில் தான் இதுவரையில் இருக்கக்கூடிய 69% இடஒதுக்கீடு இன்றைக்கு நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கின்றது. அதன் அடிப்படையில் தான் இன்றைக்கு 10.5% வன்னியர்களுக்கான தனி இடஒதுக்கீடு வழங்கப்பட்டிருக்கின்றது. அனைத்து இடஒதுக்கீட்டையும் வைத்துவிட்டு வன்னியர்களை மட்டும் இன்றைக்கு புறக்கணிக்கிறார்கள், புறந்தள்ளுகிறார்கள். வன்னியர்களுக்கான இடஒதுக்கீட்டை இன்றைக்கு ரத்து செய்திருக்கிறார்கள் என்று சொன்னால் வன்னியர்கள் மீதான வன்மத்தை அவர்கள் உமிழ்கிறார்கள் என்று தான் நாங்கள். எனவே தமிழக அரசு கடந்த அஇஅதிமுக தலைமையிலான தமிழக அரசிடம் வன்னியர் சங்கமும் மருத்துவர் ஐயா அவர்களும் போராடி பெற்ற அந்த இடஒதுக்கீட்டை தற்போது ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய திமுகவும் அங்கீகரித்திருக்கின்றது. இந்நிலையில் எதிர்த்தரப்பாக வாதிடக்கூடிய தமிழக அரசு இன்றைக்கு மெத்தன போக்கை கடைபிடித்து நீதிமன்றத்திலே வன்னியர்கள் தனி இடஒதுக்கீட்டை ரத்து செய்வதற்கு துணை போயிருப்பதாகத்தான் நாங்கள் கருதுகிறோம். எனவே தமிழக அரசு போர்க்கால அடிப்படையில் உச்சநீதிமன்றத்தில் இந்த வழக்கினை மேல்முறையீடு செய்து வன்னியர்களுக்கான 10.5% தனி இடஒதுக்கீட்டினை உடனடியாக போர்க்கால அடிப்படையிலே பெற்றுக் கொடுத்து கல்லூரியிலும் வேலைவாய்ப்பிலும் இன்றைக்கு பயின்று கொண்டிருக்கக்கூடிய லட்சக்கணக்கான வன்னியர்களின் வாழ்வை காப்பாற்ற வேண்டும், தமிழகத்தில் பெரும்பான்மை சமுதாயமாக இருக்கக்கூடிய இந்த வன்னியர்களுக்கான உரிமையை பெற்றுத் தருவதற்கு தமிழக அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். இல்லை என்று சொன்னால் மருத்துவர் ஐயா அவர்கள்